வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிற என்னென்னா, விவசாயிகள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் படுற கஷ்டங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விவசாயிகள் இது வந்து ஆரம்ப நிலையில் நாற்று விடுறதுலேருந்து அடுத்து வந்து அறுவடை வரைக்கும் அவங்க படுற கஷ்டத்தை விட, அறுவடைக்கு அப்புறம் அவங்க நெல்லை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாமல், விற்க முடியாமல், ஒரு போதுமான அளவு கள வசதிகள் இல்லாமல் அவங்க படுற கஷ்டங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விவசாயிகளே, இதனால் நமக்கு வந்து நெல் எவ்வளோ நெல் வந்து வீணாகுது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடவு வயலிலேருந்து கொண்டாந்து விளைய வச்சு வயலில் சிந்தாமல் அறுத்து கொண்டாந்து கடைசியில் ஒரு மூட்டை கட்டுற இடத்துல, காய போடுற இடத்துல ஒழுங்கான வசதிகள் இல்லாமல் நம்ம தமிழக விவசாயிகள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வந்து தற்போது டெல்டா மாவட்டங்களில் இந்த பிரச்சனை அதிகமாக நடக்குது. அதுவும் இருபோகம் முப்போகம் பண்ணுற மாவட்டங்களில் இந்த பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகளே, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுவடைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து சரியான காயை போடுறதுக்கு களம் இல்லாமல், மூட்டை கட்டுறதுக்கு இந்த மாதிரி வசதிகள் எதுவுமே இல்லாமல் பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி கொட்டி காய வச்சுருக்காங்க. இது வந்து வெயில் அடிச்சிச்சுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் மழை விழுந்துச்சுன்னா அடியில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி போய் நெல் விதை ஃபுல்லாக வந்து சைடில் ஃபுல்லாக முளைச்சி எவ்வளோ நெல் வேஸ்ட் ஆகிடுது பாருங்கள். ஃபுல்லாக வந்து விவசாயிகள் வந்து ரோட்டு ஓரமாக தான் காய போட்டிருக்காங்க. இந்த டெல்டா மாவட்டங்களில் ஃபுல்லாமே களை வசதி இல்லாமல், களங்கள் கட்டி இருந்தாலுமே அந்த களங்கள் வந்து சரிவர இல்லாமல் ஒரு வருஷத்தில் அந்த களங்கள் வந்து இடிஞ்சு போய் மாதிரி டேமேஜ் ஆகிடுது. சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பாருங்கள் விவசாயிகள் படுற பாடை. ரோட்டு ஓரத்தில் காய விட்டு வச்சுருக்காங்க. இதனால் எவ்வளவோ ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடக்குது, ஆனால் எதுவுமே வெளியில் வர்றதில்லை. நிறையா கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். ஆரம்ப நிலையில் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா, நாற்று விடுறதுலேருந்தே அவங்க கஷ்டம்தான் போடுவாங்க. ஆள் வந்து சரியான ஆள் கிடைக்காமல், உரத்தோட ரேட் அதிகமாக, வண்டியை வந்து சரியாக கிடைக்காம, இல்லை வண்டியில் டீசல் ரேட் அதிகமாக ஏறினதுனால வண்டியை வந்து உழவு ஓட்டுறதுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து காஸ்ட் அதிகமாக, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வர்ற விவசாயிகள் பார்த்திங்கன்னா, கடைசியில் அறுவடை பண்ணி அதை கொண்டாந்து கரெக்டான இடத்துல கொட்டி வைக்கிறதுக்கோ, இல்லை வந்து அதை வந்து மூட்டை கட்டி ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ சரியான வசதி கவர்மெண்ட் பண்ணி கொடுக்காமல் விவசாயிகள்னால முடியாது. ஏன்னா விவசாயிகள் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா, ஒரு 300 மூட்டை 400 மூட்டை நெல் வருதுன்னா, அந்த 300 மூட்டை 400 மூட்டை நெல்லையுமே அவங்களால ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட இட வசதியோ, இல்லை வந்து ஸ்டோரேஜ் வசதியோ, குடோன் வசதியோ அவங்கள்ட்ட இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் நம்ம அரசாங்கம் விவசாயத்தில் பண்ணி கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பெரிய உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் தான் நிறையா விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் அந்த மாதிரி காய போட்டு வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் மழை பெஞ்சுன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ நெல் முளைச்சி போய் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த நெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், அதை அப்படியே அள்ளி தான் எரியணும். இந்த மாதிரி ஒரு 10 மூட்டை 5 மூட்டை இப்படி போடுற விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா, அதில் 2 மூட்டை 3 மூட்டை இந்த மாதிரி ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு நஷ்டம்தான். ஏன்னா நெல்லோட விலையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விலை இல்லை. ஒரு 1 மூட்டை 1000 ரூபாய்க்கு போகிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மலையில் நனைஞ்சு 4 மூட்டை 5 மூட்டைன்னு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் தான். ஏன்னா விவசாயத்தில் வந்து முதலீடை வச்சு நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து இங்கே பாருங்கள் எல்லாம் நனைஞ்சு போய் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்து வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணலை. விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர, இதில் நமக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும் இவ்வளோ லாபம் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்து இந்த இதை பண்ணவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்கிறது பாருங்கள். ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக முளைச்சிரும் சரியாக காய போடலைன்னா. இதே இந்த மழை வந்து ஒரு நாளில் விட்டுருச்சுன்னா அடுத்த நாள் வெயில் அடித்தா காய போட்டுருவாங்க. இதே கண்டினியூஸாக 2-3 நாள் மழை பெஞ்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு வந்து நம்ம அரசாங்கம் விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் கட்டி கொடுங்க. முடிஞ்ச அளவு வந்து நல்ல காய போகிறக்கு களம் குடோன் வசதியோடு களம் கட்டி கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பெரிய உதவிகரமாக இருக்கும். இது வந்து விவசாயிகள் சைட்லேருந்து என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனையை பற்றிலாம் மேலே பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை தெரியப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையான்னு தெரில. முடிஞ்சளவு வந்து இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே போகிற வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் விவசாயிகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. டெல்டா மாவட்டங்களில், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் இதுக்கு வந்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள், முற்போகம் பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து இது பெரிய உதவிகரமாக இருக்கும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி விவசாயிகளே.